வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். அதாவது கோபி மல்லிகை வறுவல். இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் ரெண்டு சம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நம்ம காலிஃப்ளவரை வந்து வேக விடணும். அதாவது சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டு அப்படியே வாஷ் பண்ணிடணுங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. அது கூட மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் போட்டுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய்த்தூளெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவரில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து இதே கப்பால் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதே கப்பில் தான் எல்லாம் எடுத்திருக்கேன். கடல மாவு அதே மாதிரி ஒரு கப்பு. கார்ன்ஃப்ளவர் மாவும் அதே மாதிரி ஒரு கப்புங்க. டேபிள் ஸ்பூன்னா மூணு டேபிள் ஸ்பூன் வரும். ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு போட்டுக்கிறதுனால அளவாக சேர்த்துக்கலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இதில் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இப்போ இது நல்லா பெசரி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட்டிருக்க மாவெல்லாம் கரெக்டான அளவுங்க.
பாருங்க எப்படி பிடிச்சிருக்குன்னு. இதுக்கு மேல ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. இதை ஊற வைக்கணும்லாம் இல்லை, அப்படியே நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கலாங்க, எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வாங்க காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். தனித்தனியாக போடுங்க. உடனே கிளறி விட்டுறக்கூடாது, ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கிளறி விடலாம். பாருங்க நல்லா பொருந்திருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இல்ல கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.